ஒரு பக்கம் வந்து வெச்ச நம்பிக்கையை வந்து சிறப்பாக காப்பாற்றி காட்டின சுமன் கில பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு சதம் அடிச்சிருப்பார். இன்னொரு பக்கம் வந்து எனக்கெல்லாம் வயசெல்லாம் ஆகவே ஆகாது, என்னால் எந்த வயசுலையும் வந்து சதம் அடிக்க முடியுன்ற மாதிரி ஒரு மிரட்டலான ஒரு அதிரடி ஆட்டத்தை வந்து விராட் கோலி அவர்கள் காமிச்சிருப்பார். இது ரெண்டுமே வந்து மூன்றாவது ஒருநாள் போட்டியில் நடந்திருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி இன்றைக்கி நடந்தது. ஆல்ரெடியே நடந்த இரண்டு ஒருநாள் போட்டிகளையும் இந்திய அணி கைப்பற்றியிருந்தாங்க. இன்றைய போட்டியை வந்து ஒயிட் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்தியா விளையாடினாங்க. எப்படியும் வந்து இந்த போட்டியை ஜெயிச்சு வந்து 3-2 என்ற கணக்கில் இந்த தொடரை வந்து ஒரு அளவுக்காக முடிக்கலாம்ன்ற மாதிரி ஸ்ரீலங்கா வீரர்கள் வந்தாங்க. இந்த நேரத்தில் முதல்ல வந்து ரோஹித் சர்மாவும் சுமன் கில்லும் விளையாடினாங்க. ரோஹித் சர்மா அதிரடியான தொடக்கத்தை கொடுத்துருப்பாரு. 42 அடிச்சிருப்பாரு 49 பந்துகளில். அவரை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சமிக்க காரணத்திலே அவரோட விக்கெட்டை எடுத்திருப்பாரு. அதை தொடர்ந்து சுமன் கில்லும் விராட் கோலியும் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. மிக சிறப்பான பார்ட்னர்ஷிப் சொல்ல முடியும். குறிப்பாக சொல்ல போனாக்கா சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான சதத்தையும் அடிச்சிருப்பாரு. இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுமன் கில்லுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு. அதற்கான மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் என்னன்னா இஷான் கிஷன் அவர்கள் ஒரு சூப்பரான 200 அடிச்சிருந்தாரு, அதனால வந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஆனால் ரோஹித் சர்மா அதெல்லாம் மறுத்துட்டு இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. முதல் 2 போட்டிகள் சுமாராக சூப்பராக ஆடினாரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மிக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சதம் அடித்து அசத்தி இருப்பார். ஒரு பக்கம் வந்து விராட் கோலி ஸ்லோவாக ஆரம்பித்து கடைசியில் வந்து வேற லெவல் ஃபினிஷிங் முடிச்சாருன்னு சொல்ல முடியும். சர்வதேச அரங்கில் 74 சதத்தை பூர்த்தி செஞ்சிருக்காருன்னு சொல்ல முடியும். 8 சிக்ஸையும் 13 ஃபோரையும் அடித்து 110 பந்துகளுக்கு 166 ரன்கள் அடிச்சிருப்பார். அதைத் தொடர்ந்து சேயஸ் அய்யர் ஒரு 38 ரன்கள், கேஎல் ராகுல் ஒரு 7 ரன்கள் அடிக்க 390 என்ற இமாலய இலக்கை வந்து இந்திய அணி செட் பண்ணியிருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய போட்டியில் விராட் கோலி அடித்த சதத்தை பற்றியும் சுமன் கில் அடித்த சதத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.